இனியவன் அப்படிங்கிற தம்பி மூணு உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்திருக்காப்ல. என்னன்னாக்கா பைபிள் குரானில் கூட நாலு நல்ல விஷயங்கள் இருக்குது, கீதையில் ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல. உடனே எல்லாரும் வாரி சுருட்டி கட்டிக்கிட்டு வந்து மூணு உள்ள அவருடைய சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்பாக்ஸில் வந்து த்ரெட்னிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா எல்லா மதத்துலேயுமே நாலு நல்ல விஷயம் இருக்கதாங்க செய்து, நான் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. எடுத்துக்காட்டுக்கு இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது தவறான ஒரு விதிமுறையாக அவங்க கடைபிடிக்கிறாங்க. அது அப்ளிகபிளாக இருக்கா இல்லைன்னு கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இன்றைக்கி இந்த வட்டி அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. கடன் தொல்லையினால் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. ஏன் திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே ஒருத்தவங்க மண்ணை ஊற்றிட்டு கொளுத்துக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். விவசாயிகள் டிராக்டர் வாங்குறது, கடன் வாங்குறது, அவங்க வட்டி கட்ட முடியாமல் அவங்கள அசிங்கப்படுத்துறது, அடிச்சு இழுத்துட்டு போகிறது, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதனால் தற்கொலைகள் நடக்கிறது. அதோட இந்தியாவே வந்து கடனில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கு வட்டி கட்ட முடியாமல். இன்றைக்கி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையோட தலையிலையும் 44,000 ரூபா கடன் சுமை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடன்கிறது இவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்படியே கிறிஸ்தவம் வந்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு பெண்ணை வந்து எல்லோரும் துரத்திக்கிட்டே வருவாங்க, அந்த ஊரே ஒன்று கூடி துரத்திக்கிட்டு வரும். வந்தோன்னே ஜீசஸ் நிற்பார். ஜீசஸ்ட்டு போய் அந்த பொண்ணு சொல்லுவோம், இந்த மாதிரி துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு, சரிமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை மறைச்சி வச்சுட்டு, இருங்க ஏன் என்ன பிரச்சனை, ஏன் எதுக்காக துரத்திட்டு வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அந்த பொண்ணு வந்து இங்கே உயிர் வாழக்கூடாது, அவள் அடித்து கொல்லப்பட வேண்டிய ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி ஓகே. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் யோக்கியனோ அவன் மட்டும் கல்லை விட்டுஞ்சு அந்த பொண்ணை அடிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அங்கேருந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரு கல் கூட வரலை. ஸோ எல்லாருமே நல்லது கெட்டது எல்லாம் பின்னி பிணைஞ்சது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. யாருமே வந்து 100% அப்படியே தூயவன் அப்படின்லாம் யாருமே கிடையாது இங்கே. சரி, அதே மாதிரி இந்துவில் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. பட் உங்கள் எல்லாருக்கும் என்ன விஷயம் இடிக்குது அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னாக்கா, அந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே வந்து இந்த 10:30 மேலே வசந்த் டிவி, கேப்டன் டிவி பார்க்குற ஆட்களாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வெளிவராமல் இருப்பதற்கு என்ன பண்ணுவது அப்படின்னு இந்த ஃபோன் காலர் பண்ணி கேட்பாங்களே, அதில் ஒரு ஆளாக தான் கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படிங்கிறது அங்கே தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் வந்து இது செக்ஷுவல் வார்த்தை, பகவத்கீதையில் வந்து செக்ஷுவலாக நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாருன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, அதாவது ஒரு விஷயம் பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடியே வெளிவந்துடுறது, அதை பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடியே அதை விட்டு எக்ஸிட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படிங்கிறது, நிறைவடையாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்குது. பகவத்கீதையில் என்ன சொல்கிறதுனாக்கா, சாதி உண்டு, இந்த வர்ணாசிரமப்படி 4 வர்ணம் உண்டு, அதாவது பார்ப்பனர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் அப்படிங்கிற 4 வர்ணம் உண்டு. இது வந்து உண்ணுங்கில் உண்டு தான் இருக்கும், இது சமம் அடையாது. இது எப்படி சமப்படுத்துறது, இப்போ கீழே உள்ளவன் மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றனாக்கா அதுக்கு அவன் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் மேலே வரலாம், மேலே வந்து எல்லாரும் சமமாக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த சாதிய வர்ணாசிரமத்தை படைச்சது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பகவத்கீதையில் வர்ற கடவுள். அப்போ இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அது அதுக்கான பவர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. இது அவரே டிக்ளேர் பண்ணுறாரு. அது எப்படி படைக்கிறதுக்கான பவர் இருக்கும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்கான பவரும் அவர்கிட்ட இருந்தால் தானே கடவுளாக முடியும். நீங்கள் இந்த பழைய கதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, புராணங்களில் அந்த இந்திரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த முனிவர்களோட வீட்டுக்குள்ளே முனிவர் இல்லாத பொழுது, அவர் 1-2 குளிக்கிறதுக்கு போகும்பொழுது அவரோட வீட்டுக்குள்ளே அவரை மாதிரியே மாறுபாடு மணிஞ்சு கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு மறுவெலாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாப்புல, அந்த முனிவோட மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. உடனே வந்து இவர் உள்ளே போய் கசமுசா ஆகிடும். சிவபூஜையில் கரடி பூந்தது மாதிரி அந்த முனிவர் அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்துருவாப்புல. இந்த முனிவர் வந்து இருமான பூச்சி ஒரு 5 நிமிஷம் அஞ்சோடனே அவர் கடுப்பாய் போய் கமண்டலத்தில் உள்ள தண்ணி எடுத்து மேலே அடித்து, நீ கல்லாப்போ, மண்ணாப்போ, கழுதியாப்போ, குதிரையாப்போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவாப்புல. அந்த இந்திரன் அந்த மாதிரி உருமாறிடுவாப்புல. அப்புறம் அந்த திடீர்னு கடவுள் வந்து என்னுடைய திருவிழாடல் தான், என்னுடைய லீலைகள் தான், நீங்கள் திரும்ப வந்து உருப்பெறணும்னாக்கா இந்த விஷயம் நடந்தாக்கா உருப்பெறுவீங்க, இவரோட கைப்பட்டா, இவரோட கால்பட்டா, அல்லது இது வந்து உன் மேலே போதும், அப்போ நீ சரியாயிடுவோம் அப்படின்னாக்கா. அப்போ ஆண்டாண்டு கிழமை காத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த விஷயம் நடக்கும், திரும்ப அவர் இந்திரனை மாறிடுவார் அப்படிங்கிறது புராண கதைகள். ஸோ அவர் ஒரு தவறு செய்கிறாரு, அதை தவறுன்னு அவருக்கு உணர்த்தப்படுது, இந்த மாதிரி போகக்கூடாதா, அடுத்த மனைவி மேலே ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு. அப்படி பண்ணினாக்கா நீ பல ஆண்டு காலம் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்துவார் அந்த அந்த கடவுள் அப்படிங்கிற கேரக்டர் வந்து உணர்த்தும். ஸோ அப்போ தான் அது கடவுள் அப்படின்னா நாம் நம்புவோம். ஸோ இங்கே பகவத்கீதையில் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சாதிங்கிறது நான் தான் படித்தேன், எல்லாம் மேலே கீழே அப்படின்னாக்கா, அப்போ கீழே வந்து பிறப்பிலேயே ஒருத்தவன் கீழே இருக்கும் அப்படின்னாக்க அவன் திரும்ப மேலே வர முடியாது, அதுக்கான பவர் எங்கிட்ட இல்லைன்னு அவரே டிக்ளேர் பண்ணுறாரு. உன்னை நீங்கள் தான் படைச்சிங்க அப்படின்னாக்கா அதை சரி செய்கிறதுக்கான அந்த ஈக்குவேஷன் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா, அப்போ இல்லைனா நீங்கள் எப்படி கடவுளாக முடியும். அப்போ இது வந்து நிவர்த்தி அடையாத ஒரு விஷயம் தானே, ஒரு விஷயத்தை படைச்சிருக்காரு, அது இது பண்ணுறாங்க, அப்போ நீ திரும்ப இங்கே வரணுனாக்கா அதுக்கான பவர் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது, அப்புறம் அது எப்படி நிவர்த்தி அடைஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மீனிங்கில் தான் இனியனவர்கள் வந்து இது வந்து ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷனாக இருக்குது, நிவர்த்தி அடையாமல் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நீங்களாம் என்ன பண்ணிங்கனாக்கா, டக்குன்னு அவருடைய ஃபேஸ்புக் போய் பல விஷயங்கள்லாம் நடந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி
அது நார்த் இந்தியா மீடியாவில் இந்த செய்தியை சொல்கிறாங்க. கலைஞர் செய்திகளில் வேலை பார்க்குற இனியவன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி பகவத்கீதையை வந்து கேள்விப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாம் அங்கே வந்து விசிபிளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நார்த் இந்தியா மீடியா இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் நடக்கும், இங்கே நிறைய போராட்டங்கள் நடக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கும், ஸ்டெர்லைட் நடக்கும், ஹைட்ரோ கார்பனு, மீத்தேனு, லொட்டு, லொசுக்கு, கதிரமங்கலம் போராட்டம், அதையும் தாண்டி காவிரி மேலாண்மை அமைக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடக்கும். தினத்தினம் இங்கே வந்து மீனவன் சத்திட்டு இருப்பான். எந்த விஷயத்தையும் நார்த் இந்தியா மீடியா ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணது தமிழ்நாட்டை. அப்படி இருக்கிற நார்த் இந்தியா மீடியாவில் ஒருத்தன் இங்கேருந்து நியூஸ் ஆகியிருக்கான்னா இனியவன் ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் அவருடைய ப்ரொஃபைல் நோண்டி எல்லாம் செக் பண்ணதில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன அப்படின்னாக்கா, அப்புறம் நியூ காலேஜில் படிச்சிருக்காரு. நியூ காலேஜ் அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி சமூகம் இயக்கக்கூடிய ஒரு காலேஜ். அப்படியே வந்தீங்கன்னா லயோலாவில் படிச்சிருக்காரு, ஜெர்னலிசம் படிச்சிருக்காரு, அப்புறம் கலைஞர் டிவியில் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி, திராவிட கைக்கூலி அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுத்து, அப்புறம் அவருடைய பேர்கள்லாம் மாற்றப்பட்டு இன்னைக்கு இனியவன் அப்படிங்கிற பேர் இவர் சாதாரண இனியவன் இல்லை, இவருடைய உண்மையான பேர் வந்து கேப்ரியல் இனியவன் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், தமிழ்நாடு இருந்தால் சேர் செய்யவும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கிற அளவுக்கான இடம் இல்லை அவங்க வீட்டில், என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடி நின்றுட்டு இருக்காப்ல. சிவன் அப்படிங்கிற அந்த கடவுள் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் வந்து திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய போர்ஷன்லாம். அவர் வந்து கெட்டப்பை மட்டும்தான் மாற்றுவார, தவிர பிறப்பாக பிறந்து போக மாட்டார். எம்ஜிஆர் ரஜினி மாதிரி மேக்கப்புக்கு வந்து பெரிய செலவு இருக்காது, சின்னதாக ஒரு மறு வச்சுக்கிட்டு நம்ம லோ பட்ஜெட் மேக்கப்பில் அப்படி போய் பூந்து விளையாண்டு வந்துடுவாங்க. அதுக்கு பேர் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னாக்கா விஷ்ணு, விஷ்ணுங்கிறது வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னாக்கா பிறந்து வளர்ந்து அப்படி போவார், ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கொஞ்சம் கெட்டப்பு, அப்புறம் உருவ மாற்றங்கள் வந்து ரொம்ப மாற்றிக்கிறது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த கேரக்டர் அவர் பண்ணுவாப்பில். எக்ஸாம்பிள் வந்து கமலஹாசன், சிவாஜி கணேசன் அந்த மாதிரி அபூர்வ சகோதரர் மாதிரி குள்ள பாப்பானா பிறந்து போய் ஒரு விஷயத்தை பண்ணுவார். அப்புறம் திரும்பி பன்னி மாதிரி பிறப்பார், பன்னியாகவே வாழ்ந்துகிழந்து ஒரு விஷயம் பண்ணுவார். இப்படி அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த வர்ணாசிரம சாதி ஒழிப்புக்கு எதிராக அவன்லாம் பேசுகிறானோ அவனெல்லாம் வந்து ஒரு ஒரு அவதாரங்களாக ஆக்கி விட்டுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. சீமனை வந்து சைமன் அப்படிங்கிறது, திருமுருகன் காந்தியை டேனியல் காந்திங்கிறது, அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து இனியவன் வந்து கேப்ரியல் இனியவனாக ஆயிருக்காப்ல. இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா எல்லாரும் அந்த பக்கம் பெறுவான், கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு பெறுவான். கடைசியில் நீங்கள் மைனாரிட்டி சமூகமாக நின்றுட்டு இருப்பீங்க, அவங்களாம் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே. என்ன பண்ணுவீங்க, எப்படி அங்கன பாரதத்தை அமைப்பீங்க? இப்போ இனியவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேரை தாங்கிறதுனால எனக்கு ஒன்றும் எந்த நஷ்டமும் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனுக்கோ இது நடந்திருந்தா அவன் என்ன மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பான், அவனுடைய மனநிலை என்ன மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இப்படி இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கிறிஸ்தவனாகவும் இஸ்லாமியர்களாகவும் பேர் வச்சு தள்ளுவதன் மூலமா இங்கே உள்ள இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள்கிட்டேருந்து அவங்கள விலக்கி வைக்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க அவங்க. அவரோட ஸ்டேட்டஸ் கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள் அடங்கி கமெண்ட்ஸ். இதன் மூலயமா என்ன சொல்ல வராங்கனாக்கா, அவனை வந்து இதன் மூலயமா அவர் அச்சுறுத்தி அடக்கி உடக்கி இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வர்ணாசிரமத்திற்கு எதிராக இந்த பதிவும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலில் கொண்டு போய் அவனை தள்ளணும், அவனை மிரட்டணும், அவனை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற வகையில் நினச்சிக்கிட்டு அவன் கமெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே படிக்கிறாப்புல அந்த பையன். அது கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை தான் போட்டாப்புல எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து, அப்போ நீ இவ்வளோ கெட்ட வார்த்தைகளும் பகவத்கீதை தான் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இப்போ அவன் போட்டது அந்த ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு கெட்ட வார்த்தையாக உங்களுக்கு தோணுது இல்லை, அப்போ நீங்கள் கீழே வந்து போட்டிருக்கீங்களே அதெல்லாம் என்ன வார்த்தை, அதெல்லாம் நான் பகவத்கீதையிலேருந்து எடுத்தீங்க இல்லை கம்பராமாயணத்துலேருந்து எடுத்தீங்களா? இப்போ பகவத்கீதையும் கம்பராமாயணமும் இதான் சொல்லிக் கொடுக்குது உங்களுக்கு, பெண்களை இழிவுபடுத்த சொல்லி. நீங்கள் போட்டிருக்க கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பாருங்கள், எல்லாமே பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான கெட்ட வார்த்தைகள் இது எல்லாமே. இப்போ இந்த கமெண்ட் போகிற எல்லாருக்குமே ஃபேமிலி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஃபேமிலி உண்டு, அவனுக்கு மனைவி உண்டு, அம்மா உண்டு, அக்கா தங்கச்சி, குழந்தை, பெண் குழந்தை, கண் குழந்தை, எல்லா குழந்தையுமே உண்டு. அப்போ இவ்வளோ வன்மத்தோட ஒரு கமெண்ட்டை போடுறீங்கனாக்கா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நீ என்ன ஆணாதிக்கத்தோடு நடத்தியிருப்பேன், நான் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா சகோதரியை நினைக்கிறேனா அவங்கள, இப்படி ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு திமிரு பிடிச்ச ஒரு வக்கர புத்தி கொண்டவனுக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் பண்ணது தப்பு அப்படின்னு உனக்கு தோணுச்சுனாக்கா நீ என்ன பண்ணியிருக்கணும், டே லூசுப்பல கம்யூனிட்டி இப்படி கிடையாதுடா, நீ சொல்கிற தப்பு, பகவத்கீதையிலேயே நாலு நல்ல விஷயம் இருக்குது, இந்தந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நீ கோட் பண்ணியிருக்கணும். இல்லை பகவத்கீதையில் இந்த பக்கத்தில் இத்தனாவது இதில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கோட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அது சரி இருந்தால் தானே கோட் பண்ணுவீங்க. நீ அப்படி பண்ணியிருந்தீங்கனாக்கா ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமாண்டா இந்த விஷயம்லாம் இருக்குது, நாங்களும் புரிஞ்சுருப்போம்ல, பகவத்கீதை இதெல்லாம் இருக்கணும், நம்ம படிக்காம விட்டுருக்கோம்டா, நம்ம வேறு எதையே படிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பகவத்கீதையை புரிஞ்சுருப்போம்ல. இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் பகவத்கீதையிலேருந்து எடுத்த ஸ்லோகன்களா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இதை தான் வந்து இன்ஜினியரிங்கில் உள்ள மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக ரெஃபர் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அப்புறம் எவனாவது ஒருத்தவன் ஒரு தவறு செஞ்சிட்டான் அப்படின்னாக்கா அது அவன் சார்ந்த அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணிக்கிறது இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அடையாளமாக மாற்றுறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கேவலமான புத்தி தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு புழல் ஜெயிலுக்கே போகிறீங்கன்னு வைங்க, அங்கே போனீங்கன்னாக்கா எல்லா டைப் ஆஃப் கைதிகளும் இருப்பாங்க, கொலை பண்ணவன் இருப்பான், திருடனவன் இருப்பான், பிக் பேக்கெட் அடித்தவன் இருப்பான், சைல்டு அபியூஸ் பண்ணவன் இருப்பான், தாயையே புணர்ந்தவன் இருப்பான், செயின் அறுத்தவன் இருப்பான், இந்த மாதிரி எல்லா கேட்டகிரிலையுமே கைதிகள் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள்
ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லா தப்புகளையுமே கிறிஸ்தவர்களும் இருக்கான், இஸ்லாமியனும் இருக்கான், இந்துக்களும் இருக்கான். அதில் ஸோ தீவிரவாதிங்கிறவன் எல்லா மதத்துலேயுமே இருப்பான். அவன் குள்ளா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தான் வருவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் சிலுவை போட்டுக்கிட்டும் வரலாம், துண்ணூறு பூச்சிக்கிட்டும் வரலாம், மூணு கோடு போட்டுக்கிட்டும் வரலாம். இப்போ நீ வந்து ஒருத்தவனை வந்து ஈஸியாக அடையாளப்படுத்திடல, கிறிஸ்தவ கைக்கூலி, பாவாடை, துளுக்கன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திடல. உங்கள் எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு கிறிஸ்தவ நண்பனும் கிடையாதா? எந்த ஒரு இஸ்லாமிய நண்பரும் கிடையாதா? இல்லை நீங்கள் பிஸ்னஸ்ஸாக எதுவுமே நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் சாராமல் தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். என்னன்னாக்கா உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே பயிர் செஞ்சு நீங்களே அறுத்து சாப்பிட்டுக்கணும், சமைச்சு சாப்பிட்டுக்கணும். இல்லாமல் நீங்கள் கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது ஒரு கிறிஸ்தவனோட கையோ ஒரு இஸ்லாமியனோட கையோ பட்டு தான் வரும். அந்த விதை போடுறதுலேருந்து முளைச்சி அறுவடை பண்ணி உடனுக்கு போய் ஏஜென்ட்டுக்கு போய் மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்கு போட்டு கடைக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரேனாக்கா அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாமியோ ஒரு கிறிஸ்தவனோட கையாவது பட்டிருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீ பட்டி கிடந்தான் சாகணும். நான் இந்து, எனக்கு எந்த கிறிஸ்தவனும் முஸ்லீமும் தேவையில்லைனா நீ பட்டினி கிடந்தான் சாகணும். இவ்வளோ வியா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, மேலே போட்டிருக்கையில் ட்ரெஸ்ஸு, அதுலேருந்து உள்ளே போட்டிருக்கிற பனியன் சட்டி வரைக்கும் அது பருத்தியாக போட்டு பஞ்சாக எடுத்து அப்படியே இந்த சர்க்கிளில் வந்து கடைக்கு வந்து ட்ரெஸ் ஆகி உன் கைக்கு வருது பார்த்தியா? அப்போ ஒரு கிறிஸ்தவனோட கையாவது பட்டிருக்கும், ஒரு இஸ்லாமியனுடைய கையாவது பட்டிருக்கும். உனக்கு இஸ்லாமியன் கிறிஸ்தவன் எவனுமே தேவையில்லைனாக்கா நீ அவுத்து போட்டு அம்மனம்மா தான் திரியணுங்க. இவ்வளோ ஏன் இந்தியாவை யாரை சார்ந்திருக்கு? எதுக்கு இங்கேருந்து அரப் கண்ட்ரீஸுக்கும் யூஎஸுக்கும் யூகேக்கும் எதுக்கு ஓடுறாங்க? வந்து எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எதுக்கு வந்து இங்கேருந்து கூப்பிட போகிறார் நம்ம பிரைம் மினிஸ்டர்? அப்போ தேவையில்லைனாக்கா அப்போ இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்க வேண்டியது தான். அப்புறம் இன்றைக்கி இந்த கமெண்ட்ஸில் வந்து கத்துறீங்க இல்லை நீங்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே பகவத்கீதையை முழுசாக படித்தவங்களா? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒருத்தான் ரெண்டு பேர் வேணால் ஒருவேளை இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா பகவத்கீதைங்கிறது எல்லாரும் இந்து வீட்லேயுமே இருக்கனாக்கா இருக்காது, எங்கள் வீட்லலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச யார் வீட்லையுமே பகவத்கீதை கிடையாது, யாருமே பகவத்கீதையை படித்ததே கிடையாது. அப்புறம் இத்தனை நாள் வரைக்கும் நீ எங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க, பகவத்கீதை ராமாயணம் அதெல்லாம் இங்கே உள்ளது, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், சாதி வர்ணாசிரமம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, கீழடி அப்படிங்கிற ஒரு தாய்மடி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த கீழடி என்ன சொல்லுதுன்னாக்கா இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லுது. இந்த வர்ணாசிரம முறைப்படி பாப்பா சத்திரியன் வைஷியன் சூத்திரன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இங்கே பிறப்பால் கிடையவே கிடையாது. எல்லாருமே பிறப்பால் சமமானவர்கள்னு சொல்லுது, எல்லாருமே எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க, கல்விங்கிறது எல்லாருக்குமான பொதுவானதாக இங்கே இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. இவ்வளோவியே நீ இவ்வளோ தூரம் முக்கிய முக்கிய முட்டு கொடுக்குறியே இந்த பகவத்கீதை, அதுக்கும் எங்களுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா பகவத்கீதை வர்ணாசிரமத்தை ஆதரிக்குது, எங்கள்கிட்ட வர்ணாசிரமங்கிற ஒரு விஷயமே இருந்தது கிடையாது எங்கள் நாகரிகத்தில். அப்போ இங்கே பகவத்கீதைக்கான இடமே இல்லை. இந்த பகவத்கீதையோட சாராம்சம்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. கிருஷ்ணர் நிற்பார், இவருடைய கையை வச்சு நிற்பார், புஷ்ணு ஒளி போகும். அப்போ வந்து சில வாசங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வந்து பக்கத்து வீட்டுக்காரனது, நாளை அன்னைக்கு ஏற்ற வீட்டுக்காரனது, அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா கீ வீட்டுக்காரனது, அப்புறம் மே வீட்டுக்காரனது அப்படின்லாம் சொல்லி எழுதியிருப்பாங்க. இது கீதையில் கிடையவே கிடையாது. இந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா, இது கீதையில் கிடையவே கிடையாது. இது பகவத்கீதையில் எங்கேயாவது இருக்குன்னாக்கா இந்த கமெண்ட்ஸ் போட்ட நீங்கள் இந்த இந்த வாசகம் வந்து பகவத்கீதை அப்படியே இருக்குது அப்படின்னாக்கா எந்த பக்கத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். நீங்கள் பகவத்கீதை புக்கில் இந்த பக்கத்தில் இங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்புங்க. அதை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுவுமே பகவத்கீதையில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இத்தனை வருஷமாக நம்மளை சொல்லி ஏமாற்றிருக்கானுங்க. எப்படி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னா நீ வேலை செய்கிறீங்க, மாத கடைசியானால் ஓனர்கிட்ட போய் சம்பளம் வாங்குறதுக்கு நிற்பீங்கல்ல, அப்போ ஓனர் வந்து பகவத்கீதை என்ன போட்டுக்கு தெரியுமா, கடமையை செய் பலன் எதிர்பார்க்காதே, படித்ததில் இன்ஜினியரிங்கில் கிளம்பு கிளம்பு போப்பா போப்பா, கடமையை செஞ்சதில் பலன் எதிர்பார்க்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காலர் பிடிச்சி செவிட்டை சேர்த்து நாளை அப்போ மாட்டீங்க. கடமையை செய் பலன் எதிர்பார்க்காங்கிற வார்த்தை பகவத்கீதையில் முதல்ல கிடையவே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி அந்த மகாபாரதம் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லித்தருது நமக்கு? சொந்த அண்ணன் தம்பியிலே வெட்டி கொண்ணுங்கங்குது, பங்காளி சண்டை அடிச்சு கொள்ளுங்க. இதுதான் இத்தனை வருஷமா பொதிச்சுட்டு வந்ததுனால தான் இத்தனை வருஷமா அந்த பங்காளி சண்டைங்கிறது இங்கே இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம. அதுக்கு வந்து கடவுளே ஒரு பக்கம் நின்று சூழ்ச்சி செய்வாப்ல, கடவுள்னா என்ன பண்ணிருக்கணும், இந்த சண்டையே இவ்வளோ பெரிய போரே வரவிடாமல் தடுத்துருக்கணும், அவர் தானே கடவுள். அது எப்படி பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்கன்னு சண்டையை மூட்டிடுவோம் கடவுளாக இருப்பான். அப்புறம் அதை தாண்டி என்ன சொல்ல வருதுனாக்கா எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு பொண்ணோட புடையை பிடிச்சி உருவணும் அப்படின்னு சொல்றது, மானபங்கப்படுத்தணும்னு சொல்லுது. அப்புறம் புடவை எழுக்கும் பொழுது அங்கே உள்ள யாருமே வந்து தட்டிக்க கூடாது, எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தருது. அப்புறம் பொண்டாட்டியை சூது வச்சு ஆடணும்னு சொல்லித்தருது. இவ்வளவு வந்து இந்த மகாபாரதம் அப்படிங்கிறத சொல்லித்தருது, பகவத்கீதைங்கிறது நமக்கு இதெல்லாம் புகட்டுது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்புறம் இப்போ வரைஞ்சி கட்டிட்டு வர்ற இந்த ஆட்கள் எல்லாருமே நாய்சேகர்னு இங்கே ஒரு பீஸ் கிடக்கு, அது ஒரு தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு. என்னன்னாக்கா இந்த மீடியாவில் உள்ள பெண்கள்லாம் படுக்கையை பகிர்ந்துக்கிட்டு தான் அவங்களுடைய தங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிறாங்க, அப்புறம் வேலையில் ப்ரமோஷன் ஆகி போகிறதும் தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அப்புறம் அவங்க வீட்டில் அவங்களுடைய அண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் ஆகி தான் தலைமைச் செயலாக வரைக்கும் வந்தாங்க. அப்போ அவங்களும் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா இங்கே இப்போ இந்த கமெண்ட்டில் போட்டவங்க எல்லாருமே கதறவங்க எல்லாருமே அன்னைக்கு நாய்சேகர் சொல்லும்போது எங்கே போனீங்க நீங்கள்லாம்? இன்னைக்கு வரைக்குமே இந்த நாய்சேகர் அதை வாபஸ் வாங்கலை,
ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கல, ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. இப்போ இன்றைக்கி கதற நீங்களாம் அன்றைக்கி போய் கதற நிற்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஆட்கள்லாம் யார், என்ன மட்டத்தில் இருக்கீங்க, என்ன பெல்ட்டில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள்லாம்? அப்போ நாகசேகரை கேள்வி கேட்காத இவங்க இனியவனை வந்து கேள்வி கேட்குறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? இது ஒரு மாதிரி இந்த மயிலாப்பூர் சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா? தெளிவாக விளங்கிக்கணும் நீங்கள். அதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கும், அது படித்து வளர்ந்து அது மீடியாவில் வந்து துறையில் பெரிய ஆளாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஃபியூச்சரில் அதை போய் அச்சீவ் பண்ணு. ஏன்னா மீடியாவில் வந்து நிறைய பெண்கள் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யாரோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். அது சின்ன இதுலேருந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பாலையும் படிப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு ஒரு பொசிஷனை போய் அடையும். அப்போ அன்னைக்கு உங்களுடைய பொண்ணு மீடியாவில் இருக்கும்பொழுது அன்னைக்கு நாகசேகர் சொன்னதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அப்புறம் நாம் வந்து ஃபேஸ்புக்கில் போய் பயங்கரமாக ஸ்டேட்டஸ் போட்டு அவனை வந்து முடக்கி வச்சிட்டோம், வந்து அடி பண்ணிஞ்சிட்டான் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஏன்னாக்கா மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிறதுக்கு அவன் வீர் பரம்பரையில் பிறக்கலை, அவன் பெரியார் பரம்பரையில் பிறந்திருக்கான். நான் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷனாக என்ன அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதுதான் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிறது 10 மணிக்கு மேலே பார்க்குறது இல்லை, அந்த சீக்கிரம் வழிவராமல் இருக்கிறதுக்கு அது கிடையாது. இது அதுக்கான டெஃபினேஷனே வேறு, நான் சொன்னது தான், புரியுதுங்களா? ஸோ அதையும் மீறி இல்லை அந்த வார்த்தை, இந்த சொல்லாடல் வந்து எங்களை ரொம்ப புண்படுத்திருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இனியவன் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.